2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வந்து வரப்போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதாவை எதிர்த்து களம் காண காத்திருக்கும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 26 கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சியாக தனக்கென்று ஒரு பெயரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா INDIA இந்தியா என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த 26 கட்சிகளும் இணைந்து பாரதிய ஜனதாவை இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கான யுக்தியாக பல விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்து வருகிறார்கள். கண்டிப்பாக பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்று மாஸ்டர் பிளான் நிறைய வந்து வச்சுருக்காங்க. அந்த மாஸ்டர் பிளான் என்ன, 26 கட்சிகள் என்ன பேசியிருக்காங்க, பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க, அடுத்த இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 கட்சிகள் ஒன்று இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியோட பெயரை வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து தற்போது வரை நன்றாக முறையில் வந்து அவங்களுடைய யூகத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த யூகம் கரெக்டான வழியில் செல்லும் பட்சத்தில் 2024 தேர்தல் வரை எந்த விரிசலும் இல்லாமல் இந்த கூட்டணி வந்து நேர்மையான முறையில் அவர்களுக்குள் உடன்பாடுகள் ஏற்பட்டு சமரசங்கள் ஏற்பட்டு தொகுதிகள் பங்கீடில் இடங்கள் பங்கீடில் எந்த விதமான சமரசமும் இல்லாத பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத பட்சத்தில் சமரசமாக சென்றார்கள் என்றால் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா, மோடி இன்றும் மகுடம் சூடிய ராஜாவாகவே இருக்கிறார். மோடியை வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு காரியம். மோடி வட இந்திய முழுவதும் மோடியின் கட்சிகள் பரவி எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா பரவி கிடக்கிறது. தென் மாநிலங்களில் மட்டுமே பாரதிய ஜனதாவை வளர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, இது ஆந்திர பிரதேஷ் மற்றும் கேரளா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவை சுத்தமாக வளர விடாமல் வாஷ் அவுட் பண்ணி பாரதிய ஜனதாவை வந்து உள்ளே விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது மட்டும் போதுமா? நம்ம வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்தியா என்ற கூட்டணி வந்து வெற்றி பெறத்துக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பத்தாது. இவங்க 26 கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே கொள்கையை கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அவரவர் கட்சிக்கு என்று தனித்தனி கொள்கைகள் வந்து கண்டிப்பாக எல்லா கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்குது. இந்த கொள்கைகள் எவ்வளோ மாறுபட்டு இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், மோடியை வீழ்த்த வேண்டும், பாரதிய ஜனதாவை மீண்டும் ஆட்சியில் அமரவிடக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாக உணர்ந்து அவர்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக இதை வீழ்த்த முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 26 கூட்டணி கட்சிகளில் மிகவும் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் யார் யார், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அவங்களோட பழம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர். அவருடைய எம்பி தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 39, பாண்டிச்சேரியோட ஒன்று சேர்த்துனா 40 தொகுதி வந்து திமுக வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அசுர பலம் வந்து இந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு இருக்கும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதியிலும் 40 நமதே என்று போட்டி போடுவார். கண்டிப்பாக 40 தொகுதியில் குறைந்தபட்சம் 38 அல்லது 35 தொகுதிகளை ஜெபித்து காட்டுவார் என்று நம்பிக்கை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது. 40 முயற்சி செய்வார்கள், 40 முடியவில்லை என்றாலும் 35 தொகுதிகளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 26 கட்சிகளில் வந்து பலம் பொருந்திய கட்சி என்று பார்த்தால் ஆம் ஆம்தி.
ஆம் ஆத்மி கட்சியில் பார்த்திங்கன்னா நம்ம கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலமோடு இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி முதலமைச்சராக இருக்கார். ரெண்டாவது வந்து இன்னொரு மாநிலத்திலையும் இப்போ அவருடைய கட்சி வந்து முதலமைச்சராக ஆக்கி இரண்டு மாநிலத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சி வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. அவரும் அசுர பலத்தில் இருக்கிறார். அவருடைய பங்களிப்பும் இந்தியா என்ற கூட்டணி கட்சியில் இருக்கும் மிகப்பெரிய பலமான ஒரு கட்சியாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் காங்கிரசுடன் இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மம்தா பானர்ஜி, கல்கத்தாவின் ராணி என்று அழைக்கப்படும் மம்தா அவர்கள் மிகவும் இந்த கூட்டணியில் இணக்கமாக செயல்படுகிறார். கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார். நான்காவதாக நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவோட இணக்கமாக இருந்தவர் தான். தற்போது வந்து மறுபடியும் காங்கிரஸ் ஜனதா ஆட்சி வந்து பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியே வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணியோடு வந்து அவர் வந்து இணைந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அவருடைய பலமும் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த கூட்டணி வந்து மோடியோட செல்வாக்கை வந்து எப்படி அடித்து நொறுக்கப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. மோடியோட செல்வாக்கு என்ன என்றால், மோடியோட செல்வாக்கு ஒன்றுமே இல்லை, இந்துத்துவம் பற்றி மோடி அவர்கள் பரப்பி இந்துக்களுடைய நாடு இது இந்தியா என்று அவர் வந்து முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் செய்த தவறுகளை கடந்த 10 வருடங்களில் அவர் செய்த தவறுகளை ஒன்று விடாமல் குறிப்பிட்டு அவர்களுக்கு வந்து அவர்களை பற்றி பிரச்சார மேடைகளும் பிரச்சார பேரணிகளும் தொடர்ந்து நடைபெற்று இந்தியா முழுவதும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டுமே பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியும், மோடி அவர்களின் செல்வாக்கையும் குறைக்க முடியும். மோடி அவர்களின் செல்வாக்கை குறைத்தால் மட்டுமே காங்கிரஸால் வெற்றி பெற முடியும். இந்த கூட்டணியின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சரத்பவார் இப்போ தலைவராக இருக்கார். காங்கிரஸ் கட்சி வழி நடத்துகிறார் சோனியா காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேரணி ஒன்றை நடத்தி அசுர பலத்துடன் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வரும் வகையில் தமிழகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு இருந்தது. இந்தியா முழுவதும் அவருடைய சுற்றுப்பயணம், மறுபடியும் அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது. மோடி அவர்களின் செல்வாக்கை குறைக்க முடியுமா? மோடி அவர்களின் செல்வாக்கு குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. மோடி அவர்களின் செல்வாக்கை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 26 கட்சிகளும் அவர் இதுவரை செய்த தவறுகளும் இதுவரை செய்த தவறான முன்னுதாரணங்களையும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும், புரிதலுடன் எடுத்து சென்றாலே போதும் பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியும். மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுவும் இல்லாமல் மானிட்டேஷன் என்ற முறையில் 1000 ரூபாய் நோட்டை ஒழித்து கருப்பு பணத்தை மீட்பேன் என்று மோடி அவர்கள் சூளுரைத்தார். அதுவும் நடக்கவில்லை. தற்போது 2000 ரூபாய் நோட்டும் திரும்ப பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றியும் பேச வேண்டும். ஊழல், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் அனைத்து எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அனைவரும் ஊழல் செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருப்பதால் இடி என்ற ஒற்றை சொல்லை வைத்து கொண்டு அனைத்து எதிர்கட்சிகளையும் பயமுறுத்தி அவர்களை தன்வசம் ஆக்க முடியும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக நாடு. இடி இன்று உங்களிடம் இருக்கும், இடி நாளை வேறொருவரிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளை அவர்கள் தோல்வி அடையும் பட்சத்தில் இடி அவர்களை அடுத்த நாளே உள்ளே உட்கார வைக்கும் என்பதை மறந்துவிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கும் இன்று காங்கிரஸ் கூட்டணியான 26 கட்சிகளும் நாளை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் கடுமையாக உழைத்து இவர்களுடைய மோடி அவர்களுடைய ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் மோசமான நிலைகளை பற்றி மக்களிடம் எடுத்து கூறி இந்தியாவில் அடுத்த
2024 நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி வெற்றி பெறுமா என்பதை தற்போது கூற முடியாது. கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது. கடுமையாக போராடும் பட்சத்தில் 2024 காங்கிரஸ் கூட்டணியில் 26 கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் யார் பிரதமர் என்பதை அப்போது முடிவு செய்யலாம். எதிர்கட்சியாகவே இருக்கப் போகிறார்களா, இல்லை மோடியை வீழ்த்தி இவர்கள் பிரதமர் அரியணையில் அமரப்போகிறார்களா என்பதை பார்ப்போம். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.